லோகேஷ் கனகராஜ் தற்பொழுது தனக்கென்று ஒரு யூனிவர்ஸ் என்ற விஷயத்தை உருவாக்கி அதில் தன்னுடைய படங்களை இணைத்து வருகிறார். ஏற்கனவே கைதி மற்றும் விக்ரம் ஆகிய படங்கள் மூலம் ரோலெக்ஸ், டில்லி, விக்ரம், அமர் ஆகிய கேரக்டர்கள் இந்த எல்சியுவில் இணைந்துள்ள நிலையில் அடுத்ததாக லியோ படத்தின் மூலம் விஜயின் கதாபாத்திரமும் எல்சியுவில் இணையும் என்று கூறப்படுகிறது. அதற்கான பல குறியீடுகளும் லியோ படத்தில் இருப்பதாக வெளிவந்த அறிவிப்பு வீடியோ மூலம் ரசிகர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்நிலையில் இந்த எல்சியுவில் ரஜினிகாந்தும் இணைவார் என்ற பேச்சு எழுந்துள்ளது. லியோ படத்திற்கு பின் கைதி 2 படத்தை இயக்கப் போகிறாராம் லோகேஷ். இதன் பின் தலைவர் 171 படத்தை இயக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். சமீபத்தில் கூட ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து லோகேஷ் கனகராஜ் பேசியுள்ளாராம். ஏற்கனவே ஒரு முறை லோகேஷை நேரில் அழைத்து பேசி தன்னுடைய கடைசி படத்தை நீங்க தான் இயக்க வேண்டும் என ரஜினிகாந்த் கூறியிருந்தார். இதனால் கண்டிப்பாக தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதன் மூலம் ரஜினிகாந்தின் கதாபாத்திரத்தையும் தன்னுடைய எல்சியுவில் லோகேஷ் இணைப்பார் என்று கூறுகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கெல்லாம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.